பாலஸ்தீனோட காசால அப்பாவி பொதுமக்கள் தஞ்சமடைஞ்சிருந்த மருத்துவமனை மேல இஸ்ரேல் விமானப்படை குண்டு மழை பொழிந்து தாக்குதல் நடத்தினதுல 500க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. உலக நாடுகள் பெரும்பாலும் இஸ்ரேலோட இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. காசால அல்லக்லி பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த மருத்துவமனை தான் இஸ்ரேல் ஹமாஸ் ஜிஹாதிகள் இடையேயான யுத்தத்தில் சிக்கின பல்லாயிரம் அப்பாவிகள் தஞ்சமடைஞ்சிருக்க அகதிகள் முகம். இந்த மருத்துவமனையை இலக்கு வச்சு செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு மழையை பொழிந்திருக்கு. சில நிமிடங்களிலேயே இந்த மருத்துவமனை தரைமட்டம் ஆகியிருக்கு. இஸ்ரேலுடைய இந்த திடீர் தாக்குதல்ல அகதிகளா தஞ்சமடைஞ்சிருந்த 500க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் ஹமாஸ் ஆதரவு நாடுகள் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர வச்சிருக்கு. இஸ்ரேலோட தாக்குதல ஐநா அமைப்புகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அல்லக்லி பேப்டிஸ்ட் மருத்துவமனையானது ஆங்கிலிகன் சர்ச் நிர்வாகத்தால நடத்தப்பட்டு வந்ததா தகவல் வெளிவந்திருக்கு. இதனால கிறிஸ்தவ தேவாலய நிர்வாகிகளும் இஸ்ரேலோட தாக்குதல பகிரங்கமா கண்டிச்சிருக்காங்க. இதையடுத்து இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலோட இந்த போக்கையும் கொடும் தாக்குதலையும் கண்டிக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய நிலையில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்திய மருத்துவமனை மீதான தாக்குதல் இஸ்ரேல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எதிராக திருப்பி விட்டுருக்கு. காசா மீதான 11வது நாள் யுத்தம் இப்படி பெரும் துயரத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்காது. இதனாலதான் இஸ்ரேல் இப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஏவிய ஏவுகணை தான் தவறுதலா வெடிச்சு சிதறி மருத்துவமனை மேல விழுந்துட்டதா பதறி அடிச்சு விளக்கம் கொடுக்கறாங்க. இஸ்ரேலோட இந்த உக்கர தாக்குதலை கண்டிச்சு பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள்ல பெரும் போராட்டங்கள் விடுச்சிருக்கு. ஜோர்டான்ல இஸ்ரேல் தூதரகமே தீக்கரையாக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த யுத்தத்துல இஸ்ரேலோட போக்கும் தீவிரமும் சற்று குறையும்னு சொல்லப்படுது.